வணக்கம். இன்றைய வார இதழ் உள்ள என்னுடைய பேட்டி வந்திருக்குது, பேட்டி அழகாக இருக்குது, எல்லாம் நான் சொன்னதாக வந்திருக்குது. நான் எப்போவுமே வந்து எதையும் வெளிப்படையாக பேசுகிறேன். என்னை பற்றி கேட்டிருந்தாங்க, என் படம் நான் கடவுள் இல்லை படத்தை பற்றி கேட்டிருந்தாங்க, விஜயகாந்தை பற்றி கேட்டாங்க, எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்லியிருந்தேன். அதே போல் என் குடும்பத்தை பற்றி கேட்கும்போது ஒரு தவறான ஒரு நான் சொல்லாத ஒரு விஷயம் அதில் வந்திருந்தது. நானும் ஷோபாவும் விஜய் வீட்டுக்கு வெளியில் காரில் காத்திருந்ததாகவும், அவர் வந்து ஷோபா மட்டும் உள்ள வர சொல்லுங்கன்னு சொன்னதாகவும், நாங்கள் ரெண்டு பேருமே திரும்பி வந்துட்டதாகவும் அதில் ஒரு தவறான செய்தி வந்திருந்தது. அது உண்மை அல்ல என்பதை நான் தெளிவுபடுத்த விரும்பினேன். அதுதான் இது. ஏன்னா எனக்கும் விஜய்க்கும் பிரச்சனை இருக்கிறது உண்மை, அது இல்லைன்னு நான் எப்போவுமே மறக்க மாட்டேன். இன்னைக்கு பிரச்சனை இருக்கிறது உண்மை. மற்றபடி அவனும் அவன் தாயும், அதாவது அவன் என்னுடைய மனைவியும், எப்பவும் போல பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க, பேசிக்கிட்டு தான் இருக்காங்க, பழகிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு அவங்களுக்குள்ள அவங்க ரெண்டு பேருக்குள்ள எந்த மனக்கசப்பும் இல்லை, சந்தோஷமாக இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க கேட்டில் காத்துக்கிட்டு இருந்ததாகவும் அவங்கள வெளியே அப்படின்னு இருந்தது வந்து ஒரு தவறான விஷயத்தை அதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது தவறு என்று சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நான் இருக்கிறதுனால இதை நான் பதிவு பண்ணுறேன். வணக்கம்.